இது உசிலி கொழுக்கட்டை. கொஞ்சம் மாவு மீந்திருக்கு. மாவு மீந்தா என்ன பண்ணுறது, பூர்ணம் மீந்தா என்ன பண்ணுறதுங்கிறதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருட்டி ஆவியில் வேக வைக்கிறது. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பயத்தம்பருப்பு மூணு பருப்பையும் சம அளவு எடுத்து ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதோட தண்ணியை இருத்துட்டு பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, உப்பு, பெருங்காயம் இதை போட்டு மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கணும். அரைச்சதுக்கப்புறம் ஒரு இலுப்பச்சட்டியில் எண்ணெய் விட்டு கடுகு கருகப்பிலை தாளித்து அதில் போட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் தடவி இந்த அரைச்ச மாவை அதில் போட்டு ஆவியில் வேக வைக்கணும். வெயிட்டு போடாமல் வேக வைக்கணும். நம்ம அது இட்லி பாத்திரத்தில் வேக வச்சாலும் சரி, குக்கரில் வேக வச்சாலும் சரி, யார் வீட்டில் எண்ணெய் இருக்கோ அதை எடுத்து வேக வச்சுக்கலாம். வேக வச்சுட்டு வெந்ததும் அதை எடுத்து நல்லா ஆற வச்சுட்டு கொஞ்சம் தேங்காய் போடணும். எலுமிச்சம்பழம் புழியணும். ரொம்ப ஸ்பைஸியாக ரொம்ப நன்னாக இருக்கும். இந்த காலத்தில் எல்லோரும் ஸ்வீட்டை விட காரத்தை தான் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லோரும் வீட்டில் செஞ்சு பாருங்கோ. சும்மா இருக்கிற அன்னைக்கு கூட நீங்கள் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு இதை சாப்பிட்லாம். பூர்ணத்துக்கு கொழக்கட்டிக்கு வைக்கிற மாதிரி வைக்காமல் இந்த மாதிரி ரொம்ப சின்ன 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 சின்னதாக உருட்டணும். இந்த உருட்டுறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஆனால் இந்த கொழக்கட்டை சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். யாரும் விடவே மாட்டேன் நீங்கள். இந்த மாதிரி உருட்டணும் அதை பொறுமையாக. இதை ஆவியில் வேக வச்சு தனியாக எடுக்கணும். தனியாக இதை ஆவியில் வேக வச்சு எடுத்துட்டு இதையும் இந்த பூர்ணம் இருக்கேன் இதை ரெண்டையும் ஒன்றா கலந்து நம்ம ஆவியில் வேக விட்டு எடுத்துட்டு அதுக்கு கொத்தமல்லி போட்டு நம்ம சாப்பிட்லாம். ஒரு கப்பில் வச்சுட்டு எல்லோரும் ஸ்பூன் போட்டு சாப்பிட்டோம்னா உசிலி கொழுக்கட்டை ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் வச்சாச்சு. இதை போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தா போகிறோம். இந்த உருண்டை இப்போது வெந்து போச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இதோ இதை எடுத்துடுறேன். இதை வந்து அடுப்பை ஆன் பண்ணி இந்த முப்பருப்பு பூர்ணம் வச்சுருப்பாங்க அந்த பூர்ணத்தை இதில் போடுறேன். பாருங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்துன்னு கொடுத்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வேணும்னா குழந்தைங்களுக்கு வெஜிடபிள் போட்டு கொடுக்கலாம். ப்ரோட்டீன், ஃபுல் ப்ரோட்டீன் இது. கார்போஹைட்ரேட், மாவு, வெஜிடபிள்லாம், விட்டமின்ஸு எல்லாமே இருக்குது இதில். தேங்காய் திருவல் வந்து ஆப்ஷன் தான் உங்களுக்கு. ஆப்ஷனல், வேணும்னா சாப்பிட்லாம். இல்லை எனக்கு தேங்காய் வேண்டாம்னு நினச்சிங்களா தேங்காய் இல்லாமல் கூட சாப்பிட்லாம். வெஜிடபிள் போட்டு சாப்பிட்லாம். இப்போது நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம்.